श्रीशैलवंश्य निजतातनृसिंहसूरेः पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यकृपात्कबोधं श्रीदेवनाथगुरुमहत्त्वगुणाढ्यमीडे The person you are speaking यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति பொழுது நாவல் பாக்கத்திலே எழுந்தருளி இருந்த ஆச்சாரிய சார்வபௌமனான ஸ்ரீ ஐயா சுவாமியினுடைய வைபவங்களிலே சில விஷயங்களை நாம் இப்போ அனுபவிக்கலாம். சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது இதை நம்மாலே பூர்த்தியாக சொல்ல முடியாது அப்படின்னு தெரியும். இதை சொல்லுவதற்கான யோக்கியதை நமக்கு கிடையாது அப்படின்னு தெரியும். தெரிஞ்சிருந்துமே நாம் ஆரம்பிக்கிறோம். சுவாமியினுடைய வைபவம் அப்படிதான். மொத்த பேருமே எல்லாருமே சொன்னாலுமே சொல்லி மாளாது, அப்படிப்பட்ட வைபவம். இப்போ சுவாமிகிட்ட அனுபவித்தவர்கள் பல பேர் பலவிதமாக கடந்த ஒரு ரெண்டு நாளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் எத்தனை சொன்னாலுமே அந்த வைபவத்துல ஒரு முடிவுங்கிறது கிடையாது, ஒரு தீர்வு அப்படிங்கிறதும் கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்னா முடிஞ்சாச்சு அவ்வளவுதாங்கிறது கிடையாது. அப்படி இருந்தும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அது சொல்றதுக்கான ஒரு யோக்கியதை வேணும். அது அடியவங்களுக்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. சுவாமியினுடைய ஞானம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கொஞ்சமாவது ஞானம் இருந்தா தானே சுவாமியுடைய ஞானத்தை சொல்ல முடியும். இப்போ சங்கீதம் இருக்குன்னா சங்கீத கச்சேரி ரொம்ப நன்னா இருக்குன்னு யார் சொல்லணும் அப்படின்னா சங்கீதம் தெரிஞ்சவரை தான் சொல்லணும். இருமா கேட்டுட்டு காதுக்கு நன்னாக இருக்கு என்பதாக சொன்னால் அது சாதாரணமா இருக்குமே தவிர ஒரு அதிகாரி கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் மாதிரியாக ஆகாது. அந்த மாதிரி சுவாமியினுடைய ஞானத்தை பற்றி சொல்லணும்னா மகாஜானிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் தான் சொல்லணும். நமக்கு சொல்றதுக்கு கூட யோக்கியதை இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கும் போதும் நாம எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இந்த சுவாமியினுடைய கருணையினாலே, அந்த கருணைக்கு விஷயமாக ஆயிருக்கிறபடினாலே சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது நம்மளுடைய வாக்கு சபலமாகணும் என்பதற்காக. இதற்கொரு சொல்லாட்டா நம்ம வேற என்னதான் பண்ண போறோம். அதனால இதை சொல்லி ஆகணும். இது நமக்கு ஸ்வரூப பிராப்தம், இது நமக்கு பரம ஆனந்தம் என்கிறபடியினால சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது வைதேசிக ஸ்ருதிகிராமபி பூயசீனாம் வர்ணேஷு மாதி மகிமா நகி மாதிரிசாந்தே இத்தம் விதந்தம் அபிமாம் அப்படிங்கிற கோதாஸ்துதி ஆரம்பத்துல உம்முடைய பெருமையெல்லாம் சொல்ல முடியாது என்னால அப்படிங்கிறது நன்னா தெரியும், தெரிஞ்சுண்டுதான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, குணாஸ்தொதியாக உம்முடைய குணங்கள்ல ஈடுபட்டு வாத்சல்யம் காருண்யம் முதலான குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்கள்ல ஈடுபடுறேன். சாதாரணமான பிரபுக்களா இருந்தார்னா அவருடைய வைபவத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு அறகுறையா சொன்னானா அவளுக்கு கோபம் வந்துடும். என்ன நீ அறகுறையா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்பார்கள். ஒரு 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரனை போய் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அவன் பெருமையை குறைச்சு சொன்னதாக ஆகும். அந்த மாதிரியாக பெருமாளுடைய வைபவங்கள்லாம் சொன்னா பூர்த்தியாக சொல்லணும். தாயாருடைய வைபவம் சொன்னா பூர்த்தியாக சொல்லணும். சுவாமியினுடைய வைபவம் சொன்னா பூர்த்தியாக சொல்லணும். பூர்த்தியாக சொல்லவோ முடியாது, நாம நமக்கு தெரிஞ்சவரை சொல்லலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் அனுச்சிதம். ஏன்னா பாதியில சொன்னா அது வந்து வைபவத்தை சொல்றதா ஆரம்பிச்சு கடைசியில குறைச்சு சொன்னதாக ஆயிடும். அப்ப என்ன பண்றது, என்னதான் வழி அப்படின்னா, அப்பதான் சுவாமி தேசிகன் பதில் சாதிக்கிறார், குணாஸ்துதியாக அப்படின்னு. உம்முடைய குணம் இருக்கே அதுல ஈடுபட்டு சொல்றேன். அதாவது நாம குறைத்து சொன்னால் கூட அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்களா, ஏதோ இதை சொல்லுகிறானே அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் நினைப்பாராம். நம்ம குழந்தை பேசுறது அழகா பேசுறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாளாம். அந்த மாதிரி ரீதியில அடியவங்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சுவாமி, அதாவது தயார் பண்ணினா என்ன கேட்டா, ஒரு ரீதியில உபதேசங்கள் எல்லாம் பண்ணி பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஏதோ ஒரு பேசும்படியான ஒரு நிலையில ஆக்கி வச்சது சுவாமியினுடைய பரம அனுகிரகம். அதனால
ஏதோ நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க அப்ப சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அது ஒண்ணு சந்தேகம் கிடையாது அது சுவாமியுடைய வாத்சல்யத்தினாலையும் சுவாமியுடைய காருண்யத்தினாலையும் அந்த அனுகிரகம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு வந்து இது ஒரு பரம பாக்கியம் சுவாமியினுடைய ஒரு வைபவத்தை சொல்லுவது என்பதாக அதை இப்போ அடியேன் இப்ப ஆரம்பிக்கிறேன் சுவாமியினுடைய அவதார வைபவமே ரொம்ப ஆச்சரியமானது அதாவது திருவேந்திபுரத்தில் அவதாரம் ஆச்சு அப்படிங்கிறது இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுவாமியுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீ நரசிம்மாரிய மகாதேசிகன் அப்படின்னு திருநாமம் அவர் வந்து சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார் சுவாமிக்கு அப்ப சின்ன வயசுதான் 7-8 வயசுதான் ஆனா அவருக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும் சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிறது ஒரு தீவிரமான ஒரு உத்வேகம் சம்சாரத்துல வைராக்கியம் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு எண்ணம் திருவேந்திபுரத்துல ஒரு சமயம் மாதிரி கோயில்ல உற்சவம் ஆயிட்டு இருந்தது உற்சவம் ராத்திரி கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு நாழியானா ஆத்திர எல்லாரும் திரும்பி வரத்துக்கு நாழி ஆகும் ஆனா இந்த சுவாமி ஒரு 10 மணி 11 மணி ஆகியும் ராத்திரி திரும்பி வரலையா இன்னும் உற்சவங்கள்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சுவாமி தேவிகள் என்ன பண்ணார் உற்சவங்கள்லாம் முடிஞ்சிருக்கே இன்னும் வரக்கான்மே வரக்கான்மே அப்படின்னா அவர்கள் சொன்னா உற்சவம் அப்பவே 10 மணிக்கே முடிஞ்சு விட்டது அப்படின்ட்டான் ஆனா அப்ப 11 மணி ஆச்சுன்னா சுவாமி வரலையேனா வரலையா வரலையாங்கிற எல்லாரும் உடனே சுவாமி தேவிகளுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் அவர் உடனே அழ ஆரம்பிச்சிட்டார் என்ன அப்படிங்கிறா அவர் அங்கதான் போயிருக்க எனக்கு நன்னா தெரியும் அவர் அங்கதான் போயிருக்க அப்படின்னா எங்க அப்படிங்கிறா எல்லாரும் வலையப்பேட்டைக்கு போயிருக்க வலைப்பேட்டையில சன்னியாசி சுவாமி எழுந்துள்ளிருக்க ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு திருநாமம் அங்க போய் சன்னியாச சீகரணம் பண்றதுக்காக இவர் போயிருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டார் உடனே அவருக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும் சின்ன வயசு குழந்தை ஒரு 7 வயசு இவர் இந்த குழந்தையை விட்டுட்டு இந்த பாரியை விட்டுட்டு இவர் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் போனால் அப்ப இவாழ்டேகத்து என்ன ஆகும் உடனே அங்க இருந்தவர் நாவல் பாக்கத்துல தாத்தாச்சார் சுவாமி அங்க எழுதியிருந்தார் தாத்தாச்சார் சுவாமிங்கிறவர் அக்னிஹோத்திரம் சுவாமியுடைய திருத்தோப்பனார் அவர் அங்க எழுதியிருந்தார் திருவேந்திபுரத்துல நாவல் பாக்கத்துல மகான்கள் நிறைய பேர் உஞ்சவிருத்தியோடு கூட திருவேந்திபுரத்துல எழுந்துள்ளி இருந்தார்கள் இப்ப தாத்தாச்சார் சுவாமி நீ கவலைப்படாத நான் போய் வலைப்பேட்டை சுவாமிகிட்ட போய் சொல்றேன் என்பதாக இவரையும் கூட்டுண்டு அந்த குழந்தையும் கையில பிடிச்சிண்டு இவர் ராத்திரியை கிளம்பி வலைப்பேட்டைக்கு நடந்தே போற அவரும் நடந்துதான் போயிருந்தார் இவரும் பின்னாடியே நடந்தே போன திருக்குழந்தை கிட்ட வலையப்பேட்டை கிராமம் அங்க எழுதி அங்க சுவாமி ஆசிரமத்துல எழுந்துள்ளிருக்கார் வலையப்பேட்டை சுவாமி சன்னியாச ஆசிரமத்துல அவர்கிட்ட போய் இவர் சேவிச்சு பிரார்த்திச்சார் இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல சன்னியாசம் அவர் ஏத்துண்டாருன்னா இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுமாச்சு இதுக்கு ஏதாவது வழி பண்ண வேண்டாமா கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து சன்னியாசம் ஏற்றுக்கலாம் அவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு வலைப்பேட்டை சுவாமி சாதிச்சாரா அப்படி இல்லை நான் 2 தடவை சொல்லிட்டேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஆனால் திருப்பி திருப்பி வந்திருக்கேன் இது 3வது தடவை இவ்வளோ வைராக்கியம் இருக்கும்போது நம்ம வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் குடும்பத்தை சர்வேஸ்வரன் பார்த்துக்கிறான் அவருக்கு என்ன குறை ஒரு குறையும் இருக்காது சர்வேஸ்வரன் பார்த்துப்பான் என்பதாக அவர் சொன்னார் உடனே இவரும் சரி அப்படின்னு விட்டார் இப்போ சுவாமியுடைய திருத்தோப்பனா சன்னியாசம் வாங்கிட்டு அந்த இவருடைய சின்ன வயசுலேயே அவருடைய நம்பிக்கை என்ன கேட்டான் எம்பெருமான் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த எம்பெருமான் எப்படி அழகா நிறைவேற்றினான் அப்படிங்கிறதா நமக்கு அழகான விஷயம் நாமெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை இப்படி எல்லாம் வளர்க்க முடியுமா தெரியாது ஆனால் மகா ஆச்சாரியனாக மகா ஜானியாக எம்பெருமான் ஆக்கினார் அந்த இவருடைய திருத்தோப்பனார் அவர் சன்னியாசாசிரமம் சீகரிச்சின்றவர் உத்தமமான கல்பத்துல சன்னியாசாசிரமத்துல இருந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எழுந்திருந்த இருக்கல அவர் ஒரு 6 மாசத்திலே பரமபதத்துக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் பெருமாள் கோயில்ல எழுந்தொழி இருந்த ராவல்பாக்கம் சுவாமி அப்படின்னு அவருக்கும் நரசிம்மதாத்தாரி மகாதேசிங்கன் தான் திருநாமம் மகாஜானியாக எழுந்தொழி இருந்தவர் அவர் நம்ம சுவாமிக்கு எல்லாத்தையுமே அவர் எல்லா சாஸ்திரங்களையும் நியாயம் வியாக்கரணம்
மீமாம்சா வேதாந்தம்னு சகல சாஸ்திரங்களையும் அவர் தான் சொல்லிக் கொடுத்தவர். அவர் மூலமாக எம்பெருமான் இவரை மகா ஆச்சாரியனாக ஆக்கினான் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு ஆச்சரியமான வைபவம் என்பது நமக்கே தெரியுது. இதனால அந்த பெருமாள் கோயில் சுவாமியினுடைய ஞானம் அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் இந்த சுவாமிக்கு வந்தது. தீபத்திலிருந்து ஏற்றின தீபம் போல அப்படிங்கிறார். ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றினால்னா அதுக்கு பிரகாசம் குறவுங்கிறதெல்லாம் கிடையாது. தீபத்தில் இருந்துதான் தீபம் ஏற்ற முடியும், வேற ஏற்ற முடியாது. அப்படி தீபத்திலேருந்து தீபம் ஏற்றினால் அந்த தீபத்துக்கு என்ன பிரகாசமோ அதே பிரகாசம் இதுக்கும் இருக்க முடியும். அந்த மாதிரியாகத்தான் சொல்வார்கள் இந்த சுவாமியினுடைய ஞான வைபவத்தை. இது நாம் எல்லாம் மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஞான வைபவம். மகாஜானியாக சுவாமி எழுந்திரல் இருந்தாலும் சொல்றதுக்கு யோகியதை கிடையாது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடியனுக்கு யோகியதை கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம நினைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது நம்ம எவ்வளவு தூரம் சிந்திக்க முடியும்? ஒருத்தருக்கு ஞானம் இருக்குன்னா நம்ம எவ்வளவு தூரம் தான் சிந்திக்க முடியும்? அதுக்கெல்லாம் மேல என்ன கேட்டா இப்படிப்பட்ட இப்போ அடியவங்களுடைய அனுபவம் ஒன்று ரெண்டு சொல்றேன். பிராமணியவாதம்னு ஒரு கிரந்தம் நியாயசாஸ்திரத்துல, நியாயசாஸ்திரத்துல பிராமணியவாதம் படிச்சுட்டான்னா அவன் வந்து நியாயசாஸ்திரத்துல சகலமும் அவன் ஓரளவு படிச்சு தேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த அளவு பிரௌடமான கிரந்தம் பிராமணியவாதாந்தம் படிச்சாச்சு அப்படின்வான். இந்த பிராமணியவாதம் படிக்கிறதுக்காக சுவாமி சன்னிதியில நாவல் பார்க்கணும் சடோக வச்சார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் விஞ்ஞாபனம் பண்ண நாங்கள் சின்ன வயசுல. அப்ப அவரோட கூட அடியான போய் உட்காந்து பிராமணியவாதமா வச்சிருக்கா அப்படின்னாரு சுவாமி. சிலபஸ்லயா வச்சிருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா அது நடுவில் கடைவேக்கிறத எடுத்துட்டானே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எடுத்துட்டான். முன்னாடி மைசூர் பரீட்சையில் இருந்தது, அதுக்கப்புறம் எடுத்துட்டானே இப்போ அப்படின்னா சரி பரவாயில்ல நீ வந்து வந்து பாச்சுக்கவா அப்படின்னு விட்டார். அப்போ சுவாமி வழக்கம் போல என்ன கேட்டார்னா புஸ்தகம் எல்லாம் வச்சுக்க மாட்டார், நாம வாசிக்கணும், அவர் வந்து அர்த்தம் சொல்லுவார் அவ்வளவுதான். அவர் முன்னாடி புஸ்தகமும் பார்க்க மாட்டார். பொதுவாக பாடம் சொல்றவர்கள்லாம் முன்னாடி புஸ்தகம் பார்க்கணும், பார்த்த ஒரு தடவை பார்த்து வச்சுட்டு அப்புறம் தான் பாடம் சொல்லணும், அப்பதான் ஒழுங்கா சொல்ல வரும். இது பொதுவான ஒரு நியமம். அதாவது ஆச்சாரியன் பூர்வ அவலோகனம் பண்ணணும் அப்படின்னும் சிஷ்யன் உத்தர அவலோகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். பூர்வ அவலோகனம்னா பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் ஒரு தடவை பார்த்துன்னு வந்துடுவேன், அதுக்கப்புறம் தான் சொல்லிக் கொடுப்பார். சிஷ்யன் என்ன பண்ணணும்னா இவர் கிட்ட கேட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் போய் அவன் ஒரு தடவை புஸ்தகம் பார்க்கணும், அப்பதான் அது நிற்கும். இல்லாட்டா அவர் சொல்லி கொடுத்தது அவருக்கே போயிடும், இவனுக்கு மனசுல வராது. அதனால மறுபடியும் அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்து மறுநாள் பாடம் நடக்கிறதுக்குள்ள அது ஆச்சாரியன் சொன்னதெல்லாம் அப்படியே மொத்தத்தையும் நினைவில் வச்சுக்கணும். வச்சுன்னு இந்த வரைக்கும் இப்படி அர்த்தம் சொன்னார், இந்த வரைக்கும் இப்படி அர்த்தம் சொன்னார், அந்த கிரகிச்ச அர்த்தங்களை எல்லாம் அப்படியே சிஷ்யன் மறுபடியும் மனசுக்குள்ள சொல்லிக்கணும். சிஷ்யர்கள் ரெண்டு மூணு பேரா ஒன்று சேர்ந்து இதை பத்தி சிந்தனை பண்ணுவார்கள், ஆச்சாரியன் என்ன சொன்னார் அப்படிங்கறத அவர் சொல்வார் இவர் சொல்வார் இப்படி எல்லாம் உண்டு, அதுக்கு சிந்தனா அப்படின்னு பெயர். இதெல்லாம் இருந்தாதான் ஓரளவு ஞானம் பெற முடியும். அதனால பூர்வாலோகனம் பண்ணணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்ம சுவாமிக்கு பூர்வாலோகனமும் கிடையாது, கிரந்தமும் கிடையாது. சுவாமி திருமாளிகையில புஸ்தகங்களே ரொம்ப குறவு, அதெல்லாம் நிறைய புஸ்தகங்கள்லாம் கிடையாது. சுவாமி வாசித்ததெல்லாம் முக்காவாசி எல்லாம் ஓலைச்சுவடியில தான். அந்த ஓலைச்சுவடியில நல்லா கட்டி பரன்ல மேல ஏத்தி வச்சு, சுவாமி திருமாலையில மேல ஒரு பரன் ஒண்ணு இருக்கும், படல் கட்டியிருப்பா மூங்கில் படல், அதுல பார்த்தா ஓலைச்சுவடி கட்டுக்கிட்டு கட்டுனா நிறைய கட்டு இருக்கும். இதெல்லாம் சுவாமி சுவாமி உபயோகப்படுத்தினா சுவாமி வாசிச்ச கிரந்தங்கள். அதுக்கப்புறம் சுவாமி அதை எடுத்து பாக்குறதே கிடையாது, எந்த புஸ்தகம் கையில எடுத்து பாக்குறது கிடையாது. எல்லாம் மனசுல மொத்தமும், எந்த சாஸ்திரமாகட்டும் மொத்தமும் மனசுல இருக்கு. அதுலதான் ஒரு ஆச்சரியம் சொல்றேன் பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு சுவாமி வந்து நான் எப்பவோ பாடம் சொன்னது இப்ப பாடம் சொல்றேன், பிராமணியவாதம் சாதிச்ச நாங்கெல்லாம் தான் படிச்சுருந்தோம். அப்போ சுவாமி பிராமணியவாதம் சொல்றார் அப்படிங்கறத கேள்விப்பட்டு இன்னும் நிறைய பேர் வந்து உட்காண்டான் அதை கேட்கணுங்கிறதுக்காக. நாவல்பாக்கம் நரசிம்மாச்சார சுவாமி அப்படின்னு ஒரு வித்வான் எழுந்துள்ள இருந்தார், அது மாதிரி நாவல்பாக்கம் அம்மணி தேவநாதாச்சார சுவாமின் மகா வித்வான் எழுந்துள்ள இருந்தார், அது மாதிரி வலையப்பேட்டை சுவாமி எழுந்துள்ளி இருந்தார், வலையப்பேட்டை கண்ணமாச்சார் சுவாமி, இவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ராமநாதன் சொல்றார் அப்படிங்கறத கேட்ட உடனேயே அவர்கள் எல்லாமே வந்து அதுல கலந்துக்கணுங்கிறதுக்காக அவர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காந்துப்பா, சுவாமிக்கே தெரியும் அவர்கள
சேர்ந்துள்ளீர்கள் அப்படின்னு அவர்கள சுவாமியை சேர்த்துட்டு அவங்க வருவா. இப்ப நாங்க வந்து பிரதானமா எதிர்த்து உட்காந்துருக்கோம் சின்னவர்கள். இப்ப எல்லாருமே பாடம் கேட்கணும், இத்தனை பேர் பாடம் கேட்டுருக்கு. ஆச்சரியமா அது சாமானியம் பாடம் நடந்தது. அதுல ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு வரி சேவிக்கும் போது அந்த வரிக்கு அர்த்தம் சொல்ல முடியல சுவாமிக்கு. சுவாமி என்ன கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்னொரு வாட்டி படி அப்படின்னாச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி படிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி படி அப்படின்னாச்சு. திருப்பியும் மூணாம் வாட்டி படித்தோம். சுவாமி தீவிரமா யோசிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சாச்சு, ஓஹோ இப்ப இப்படி முத்திரம் பண்ணிட்டானா அப்படின்ட்டு அப்படின்னு சுவாமி சாதிச்ச. என்ன அப்படிங்கிறதா, இது பழைய பாடம் இப்படி கிடையாது, இது வேற பாடம், இது இப்ப பாடம் மாத்தி முத்திரணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து அதை திருத்தி கொடுத்தாச்சு. புஸ்தகத்தை ஒருத்தர் முத்திரணம் பண்ணால் அந்த முத்திரணத்துல இருக்க தப்பு கூட தப்புன்னு சொல்றாலும் சுவாமிக்கு அத்தனை வாசவ விதேயம். பிராமணியவாதம் உட்பட, பிராமணியவாதம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பிராமணியவாதம் உட்பட எல்லாம் சுவாமியுடைய மனசுல மொத்தம். அதே மாதிரிதான் யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் சரி உடனே பதில் சொல்லியாகும். யாராவது ஏதாவது நியாயத்திலேயோ வேதாந்தத்திலேயோ ரகசியத்திலேயோ ஆச்சாரத்திலேயோ அனுஷ்டானத்திலேயோ தர்மசாஸ்திரத்திலேயோ யாராவது ஏதாவது சந்தேகம்னு கேட்டு நான் புஸ்தகம் பார்த்து நாளைக்கு சொல்றேங்கிற சரித்திரமே கிடையவே கிடையாது, உடனே பதில் சாதிச்சாகும். ஏன்னா எல்லாம் புஸ்தகம் பார்க்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அங்க மொத்தமும் மஸ்தகத்துல இருக்கு, மொத்தமும் சுவாமியுடைய திருவுள்ளத்துல இருக்கு. தர்மசாஸ்திரத்துல நிறைய பேர் சந்தேகங்கள்லாம் கேட்பார்கள். மேல்பாக்கம் சுவாமி அங்கிருந்து கடுதாசெல்லாம் வரும், மேல்பாக்கம் சுவாமி கிட்டேருந்து அடியனே பதில் கடுதாசு எழுதியிருக்கேன் சுவாமி வந்து கொஞ்சம் கடுதாசு எழுது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். மத்தியானம் ஒரு மூணு மணிக்காவாக ஒரு கடுதாசு எழுதணும் அப்படின்னு சாதிப்பேன், போனானா இந்த மாதிரி எழுது அப்படின்னு சாதிப்பேன். அப்போ அந்த மாதிரியாக மொத்தமுமே எல்லாமே அப்படி வாச்சோ விதேயமாக எல்லாமே மனசுல இருந்தபடினால யாராவது தான் சந்தேகம் கேட்டான்னா உடனே அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத உடனே சுவாமி வந்து அதை சொல்லி இவர் கேட்கிற சந்தேகமே தப்பா இருக்கும் சில சமயம், அப்படி இருந்தா அதையும் திருத்தி கொடுத்தான். இந்த மாதிரி பிராமணியவாதமாகட்டும் சததூஷணியாகட்டும் எப்படிப்பட்ட கிரந்தமா இருந்தாலும் சரி சுவாமிக்கு அவர் இட்ட வழக்கு தான், அவர் சொல்றதுதான் அது. எப்படி சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு எழுந்தள்ளி இருந்தாரோ எல்லா தந்திரங்களும் எல்லா சாஸ்திரங்களும் அவருக்கு அதீனம்தான் என்பதாக எழுந்தள்ளி இருந்தாரோ அதே மாதிரி நம்ம சுவாமி எழுந்துள்ள இருந்தார். இதை பல சமயம் நாங்கள் வந்து ஒரு சமயம் ரெண்டு சமயம் இல்லை, பல சமயம் அடியவங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா அது வந்து விஸ்மயம், அதாவது ஆச்சரியம் அது. அதுக்கப்புறம் சுவாமியினுடைய கடைசியில காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கும்போது 90 திருநட்சத்திரத்துக்கு மேல கடைசியில ஒரு காலக்ஷேபம் நடந்திருந்த போது அப்ப சுவாமி திருநட்சத்திரம் வந்தது ஆடி மாசம் திருவாதிரையில. இதே மாதிரி சுவாமி வந்து திருநட்சத்திரத்துக்குன்னு ஒண்ணும் கிடையாது, அன்னைக்கு அனுஷ்டானங்கள் இன்னும் அந்த அனுஷ்டானம் விடாம நடக்கும். திருநட்சத்திர தண்ணி கூட நிறைய பேர் காத்துருப்பா, சுவாமி காத்தாலும் அனுஷ்டானங்கள்லாம் ஆகி அவகாசம் நடக்கும், அபிகமனம் நடக்கும், பிரம்மயஜ்யம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து காலக்ஷேபம் நடக்கும், எல்லாம் நடக்கும். திருநட்சத்திரத்துக்கு ஒரு குறவும் இருக்காது, உடனே சுவாமி காலக்ஷேபத்துக்கு கல்யாணம் சிவர்ஷ காலக்ஷேபம். அப்ப பார்த்தா நிறைய பேர் சிவர்ஷ காலக்ஷேபத்துல சுவாமியை சேவிச்சுட்டு அங்க இருந்துட்டு இருக்கா, ஏகப்பட்ட பேர் இருக்கா. சுவாமி குறிப்பாக சுவாமியுடைய பிரதம சிஷ்யராக எழுந்தொழியிருந்தவர் வலைப்பேட்ட சுவாமியும் என்எஸ்ஆர் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சடோபு ராமானுஜ தாத்தாச்சார் சுவாமியும் முதல் முதல்ல சுவாமியுடைய காலக்ஷேபம் பண்ணவர்கள். அப்போ வந்து அவர்கள்லாம் இருக்கா அங்கேயே. அப்போ வந்து காலக்ஷேபம் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே நம்ம தாத்தாச்சார் சுவாமி இருக்கார் இல்லையோ, அவர் அழகா ஒரு விஷயம் சாதிச்சார். சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிற வைக்கிரியை பார்க்கிற எங்களுக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றேன், கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கு. அதே ஒரு மிதமான ஒரு குரல், ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது அதெல்லாம், ஒரு சாந்தமாக அதே சமயம் சிஷ்யனுடைய மனசுக்குள்ள அப்படியே விஷயம் உள்ளுக்குள்ள போயிடும். அந்த மாதிரியாக ரொம்ப தெளிவா இருக்கும். இப்படியா அப்படியான்னு குழப்பம் அதெல்லாம் எதுவுமே இடம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் ரொம்ப அனாயாசமா சாதித்தாரு. அதே சமயம் இன்னும் மேல விஷயம் 4 விஷயம் நான் சொல்றேன், இதெல்லாம் வாங்கி போட்டுக்கோன்னு யாரையும் கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன், அழகா சாதிப்பார். ஒரு சமயம் உத்தரமேரூர் வாசுதேவாச்சார் சுவாமி எழுந்தள்ளி இருந்தார் மதுராந்தகத்துல, அவர் வியாக்கரணம் வேதாந்தம் இதெல்லாம் மகாபண்டிதராக எழுந்தள்ளி இருந்தார். சி அகோவின் படத்தை ஆஸ்தானம் The person
அவர் வந்து ஒரு சமயம் அடையகிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் சீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணுங்களே, அதுல வந்து சுவாமி வந்து சீபாஷ்ய வியாக்கியானம் சுத பிரகாசிகா பாவ பிரகாசிகா அதனுடைய விசேஷ அர்த்தங்கள்லாம் சாதிச்சாரா அப்படின்னு கேட்டார். அது எனக்கு கொஞ்சம் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா சுவாமி எதையும் சாதிக்கல, சீபாஷ்ய அர்த்தம் தான் சாதிச்சார். அதோட விசேஷ அர்த்தமாக பாவ பிரகாசிகளை இது இருக்கணும், இன்னும் சுத பிரகாசிகளை அது இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் சுவாமி சாதிக்கல. உன்னை சாதிச்சாரா கேட்டாரே, நான் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கேன், மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் எனக்கு இருந்தா கூட பரவாயில்ல. இன்னும் சொன்ன இல்லை சுவாமி, சீபாஷ்யம் தான் சாதித்தார் சுவாமி, வேற விசேஷ அர்த்தம் எதுவும் சாதிக்கல அப்படின்னா, உடனே அந்த சுவாமி சொன்னார், ஆஹா எவ்வளோ உத்தமம் அப்படின்னார். என்னன்னு வேணா சுவாமி சொன்ன, சில பேர் விசேஷ அர்த்தங்கள்லாம் சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு அதனுடைய மூணு அர்த்தத்தை விட்டுடுவான். இந்த சுவாமி வந்து இந்த மூணு அர்த்தத்தை சொன்னா அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால விசேஷ அர்த்தங்கள்லாம் தானா புரியும் பின்னாடி, இல்லை நாம கிரந்தம் சேவிச்சா புரியும். முதல்ல இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்க, அப்ப இதுவும் புரியாது அதுவும் புரியாது ரெண்டும் புரியாது. சுவாமிக்கு என்ன ஒரு பிரபாவம் கேட்டா, இந்த கேட்கிறவனுக்கு எவ்வளவு புரியுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அழகா சொன்னா, இந்த மாடு எவ்வளவு தூரம் பாரம் சுமக்கும்னு அந்த மாட்டுக்காரனுக்கு தெரியுமா, அதுக்கேத்த மாதிரி தான் பாரம் ஏற்றுவான் அவன். சில மாடு ரெட்டை மாட்டு வண்டி பூட்டுவா, அதுல வந்து 25 மூட்டை 30 மூட்டையெல்லாம் சுமக்கும் அந்த மாடு, சில மாடெல்லாம் சுமக்காது, அந்த மாட்டுக்காரனுக்கு தெரியுமோ இல்லையோ. அந்த மாதிரியாக நம்ம ஞானங்கிறது எவ்வளவு கொள்ளும் எவ்வளவு கொள்ளாதுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நமக்கு ஏத்த மாதிரி தான் சுவாமி சாதித்தாங்கமே தெரிய, தனக்கு ஏற்ற மாதிரி சுவாமி சொன்னா நம்மள எங்க போடுது, நம்மளை ஒருத்தருக்கும் ஒன்று சரிப்படாது. யார் கேட்டாலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சுவாமி வந்து உபதேசம் பண்ணி ஆகும். அதுக்கு தான் வந்து கருணை அப்படின்னு பெயர். ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் நமக்காக இறங்கி வரா இல்லையா. இந்த அளவு என்ன சார் சுவாமி போல மகான்கள்லாம் காலக்ஷேபம் பண்ண மாதிரி நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம், அது நல்லா தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து மகா ஞானியாக இருந்து காலக்ஷேபம் கேட்டவர். ஆனால் கூட சுவாமி எங்களுக்கும் காலக்ஷேபம் சொன்னார், அவர்களுக்கும் காலக்ஷேபம் சொன்னார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். அடியனுடைய தவப்பனா பரதாச்சாரிய மகாதேசிகன், அவர் சுவாமி கிட்ட தத்துவமுக்தா கலாபம் படித்தார், சுவாமி தேசிகனுடைய கிரந்தம், சுவாமி கிட்ட தான் அவர் மொத்தத்தையும் கேட்டார். அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், தத்துவமுக்தா கலாபத்தை ஒரு அக்ஷரம் விடாமல் அக்ஷர அக்ஷரமாக சுவாமி அடியனுக்கு படிப்பிச்சார், சொல்லிக் கொடுத்தார். அது இன்னைக்கும் அதுடைய மனசுல இருந்துருக்கு, என் மனசுல நான் எது மறந்தாலும் எனக்கு தத்துவ உத்தா கலாபம் மறக்காது என்பதாக சாதிப்பான். அந்த ரீதியில சுவாமியுடைய விசேஷமான போதனா சக்தி மகான்களுக்கும் இருக்கும், சாதாரணமானவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக சுவாமி சாதிச்சாகும். சின்ன வயசுலேயே சுவாமிகிட்ட சின்ன சின்ன கிரந்தங்கள்லாம் படித்தவெல்லாம் உண்டு. நம்ம பாதுகாப்பு சாஸ்திரம் படித்தார், இந்த சரோகச்சார் நாவல்பாக சரோகச்சார், சரோகச்சாருங்கிற வலைப்பேட்டை சுவாமி டேஜர்குமார், அவர் இப்போ அவருக்கு பூரியில் இருக்க, அவரும் நானும் ஒரே செட்டு, அதனால அடிக்கடி அவர் பேர் சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்போ வந்து அவர் வந்து எங்களுடைய சின்ன வயசில் ஏதாவது கிட்டத்தட்ட 9-10 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கச்சல, இந்த விராம காலத்தில் அப்படியே நாவல் பாக்கம் போவேன், ஸ்ரீரங்கத்துலாம் அப்படியே இருந்ததெல்லாம் நாவல் பாக்கம் போவேன். போனால் அப்போ வந்து அவர் பாதுகாப்பு சாஸ்திரம் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, எங்கேயும் கேட்டார்னா சுவாமிகிட்ட வாசிங்க, நேசில் அடின்னு போய் உட்காருவேன், ரெண்டு பேருமா போய் பாதுகாப்பு கொஞ்சம் கேட்டிருக்கேன் நானும். அப்போ சுவாமி வந்து ஈசி சேரில் உட்காந்து, வெயில் காலமாக இருக்கும் சித்திர மாசம் தானே, அதனால் வெயில் காலத்தில் இந்த ஈசி சேரில் உட்காந்து ஒரு விசிறி எடுத்து கையில் எடுத்துன்னு சுவாமி இப்படி விசிறுண்டே தான் சொல்லியாகும் பாரம், எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சின்ன குழந்தைங்க இல்லையோ, அதனால எங்கே சொல்லு பார்ப்போம், இதுக்கு எந்த சப்தம் எப்படி வரும்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இந்த மாதிரியாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியாக அப்படியெல்லாம் பாடம் சொல்லியாகும். இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இவாளுக்கெல்லாம் நீங்களே யாராவது சொல்லிக் கொடுங்கோ, எங்கிட்ட விடாதவங்கோ, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவா. ஆனால் குழந்தைகள்கிட்டேருந்து ஆரம்பித்து ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு காருண்யம் அப்படிங்கிறது சுவாமிக்கு நிறையா இருந்தது. அந்த காருண்யத்தினால்தான் அநேக சிஷ்யர்கள் எல்லாருமே வந்து நமக்கு பரமபாகியம் அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து ஆசிரியத்து இருந்தார்கள். இதை தவிர சுவாமியினுடைய அனுஷ்டானம், சுவாமியினுடைய வைராக்கியம், இதெல்லாம் நேர்பாடம், அதாவது சொல்லிக் கொடுத்து வர பாடம் கிடையாது, இதெல்லாம் நேர பார்த்தாலே நமக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள்லாம் கிடைக்கும். சுவாமி சாயங்கால வேளையில
வாசல்ல திண்ணையில எழுந்தில் இருந்து இப்படி எட்டி எட்டி பார்த்தான். சூரிய அஸ்தமனம் ஆயிடுதா இல்லையா? சூரிய அஸ்தமனம் பூர்த்தியா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சாயம் சந்தியா வந்து சொல்லி அத்திய பிரதானம் பண்ணிடணும். அதனால இப்படி பார்த்தான். அந்த சமயத்துல போய் உடனே போய் அத்திய பிரதானம் பண்ணி சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சு பண்ணி அதுக்கப்புறம் இது உண்டு, உபாசனம் உண்டு, வைஷ்ணதேவம் உண்டு, கோயிலில் போய் திருமாள் மங்களாசாசனங்கள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி திருமாளியைக்கு ஏழி அங்கே வந்து திண்ணையில் எழுந்துள்ளி சாஸ்திரம் சாய்ச்சிட்டு மனசுக்குள்ள அப்போதான் எல்லாரும் போய் செய்விப்போம். ஊரில் இருக்கா மொத்த பேரும் அந்த சமயத்துலாம் போய் செய்விப்பான். இப்போ அந்த சமயத்தில் வந்து சுவாமி வந்து அந்த ஆசீர்வாதம் பதியா, அதாவது என்ன கேட்டான்னா, கிரகஸ்தனாக இருக்கிற ஆச்சாரியனுக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய தகுதி உண்டு, அவன் ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால் ஆயுஷ்மான் பகவான் சொல்ல வேற ஒன்றும் கிடையாது, அது சொல்ல வேண்டிய ரீதியில சொல்லுவான். சுவாமி அதையும் விடாம சாதிச்சாக்கும், அப்புறம் சாஸ்திரமும் சாதிச்சோம். நிறைய பேர் ஊர்ல இருக்க மொத்தவர் வரிசையா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து சேவிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி ஊருக்கு யார் வந்திருக்காரோ அவளவும் வந்து சேவிப்பான். அதாவது சுவாமி சேவிக்கணும்னே ஊருக்கு வருவா நிறைய பேர். சிஷ்யர்கள் மாத்திரம் இல்லை, அபிமானிகள் நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் வந்து சுவாமி சேவிப்பான். அதான் வெள்ளிவனம் அஜயசிங்கர் நாவல் பார்த்துக்கு எழுந்துள்ள போது ஒரு சமயம் சாதிச்சேன். நாவல் பழத்துக்கு வந்தா ஒரு பெரிய சௌரியம் என்ன கேட்டா சுவாமியை செவிச்சுட்டு போயிடலாம். அவர் சாய்ச்சோடைய சாராம்சம் என்ன கேட்டா, நாம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனோம், ஒரு ஒரு பெரியவரை ஒரு சுவாமியை செவிக்கலாம் போனோம்னா அங்க போனா அவர் இப்பதான் கிளம்பி வெளியூர் போயிருக்கார் அப்படின்வா, இல்ல இப்பதான் கிளம்பி வெளியில இந்த இந்த பக்கத்துக்கு போயிருக்கார், இந்த வரத்துக்கு வந்து 2 மணி காலம் ஆகும் அப்படின்வா, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது, நாம முன்னாடி சொல்ல வேண்டாம், முன்னாடி லெட்டர் போட வேண்டாம், நான் வரப்போறேன் அப்படி இப்படின்லாம். எப்ப வந்தாலும் நாவல் பக்கத்தில் வந்தால் சுவாமியை சேவிக்கலாம், சுவாமி எங்கேயும் ஏற மாட்டா, நம்ம அனுகிரகம் பண்றதுக்குன்னே இருக்க இந்த சுவாமி அர்ச்சாவதாரம் போலே அப்படின்னு சாதிச்சேன். எப்படியானா கோயில் அர்ச்சாவதார பெருமாள் இருக்காரு இல்லையா, அர்ச்சாவதார பெருமாள் எங்கேயும் போக மாட்டாரு, நான் போய் கட்டாயம் சேவிக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி சுவாமி எப்ப வேணா போய் சேவிக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி ரீதியில பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணா வந்து சுவாமியை சேவிச்சுட்டு போகணும்னே வருவா, வேற ஒன்றும் காரியம் கிடையாது, அதுவும் சுவாமியை சேவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. பழைய சடகோபாச்சார சுவாமி எழுந்துள்ள இருந்தார், அவர் வந்து சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. அவர் வந்து வெளியூர் நாராயணசார் சுவாமி பெரிய சுவாமியுடைய சிஷ்யர், அவர்கிட்ட தான் காலக்ஷேபம். இவருக்கு எப்பவுமே அதை தான் சொல்லிட்டு இருப்பார், வெளியூர் சுவாமியினுடைய பிரபாவத்தை தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்ல, நான் எப்பவுமே வெள்ளியூர சுவாமியுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு இருக்கேன், அவர் அடிக்கடி ஐயா சுவாமியுடைய பிரபாவத்தை தான் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு. அவர் வந்து நாவல் பார்த்து அடிக்கடி ஏற வழக்கம். அப்போ அவர் வந்து ஒரு தடவை சொன்ன, நான் எதுக்காக அடிக்கடி வந்துட்டு இருக்கேன் நாவல் பார்த்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதாவது சுவாமியை தண்ட சம்பிக்கிறதுக்கு வரேன், அது தெரியும் எதுக்காக இங்கே வரேன், நான் எதுக்காக கேட்டேன். இங்கே தோப்பனார் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கார், அவருடைய தோப்பனா அவர் ஒரு பெரிய ஆச்சார நிஷ்டராகவும் ஞானியாகவும் இருந்தவர். அவர் சொல்லிட்டு போயிருக்கார், கடைசியில் அந்திம காலத்தில் தோப்பனார் இருந்தபோது அவர் வந்து தன்னுடைய குமாரர்களை கூட்டு சொன்னாராம், நீங்கள்லாம் வந்து பின்னாடி செய்ய வேண்டிய உத்தர கைங்கரியங்கள்லாம் எல்லாம் பண்ணி முடிச்ச போகிறோம், சுபஸ்வீகாரம்னு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு காரியம்தான், நாவல் பாகத்துக்கு போய் அங்கே 2 மகான்கள் எழுந்துள்ளிருக்கா, அவளை போய் செவிச்சுட்டு வாங்கோ, அதுதான் உங்களுக்கு சுபம், அதை காட்டிலும் சுபம் ஒன்றும் கிடையாது, அதனால இதுதான் சுபஸ்வீகாரம் அப்படின்னு சாதிச்சாராம். அந்த மாதிரியாக நாங்கள் அப்போ வந்து நாவல் பாகத்துக்கு வந்து செவிச்சோம், அக்னிஹோத்திர சுவாமியும் நம்ம ஐயா சுவாமியும். அதில் தோப்பனாருடைய அந்த ஒரு நியமத்தை மனசில் வச்சுருந்தா நான் அடிக்கடி வர எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் சுவாமிக்கும் அவர்கிட்ட வந்து விசேஷ அனுகிரகம் உண்டு. சுவாமி அதுவும் வேதாத்தியனம் பண்ணிருக்காரு இல்லையா, வேதாத்தியனம் பண்ணவர்கிட்ட ரொம்ப விசேஷ அனுகிரகம். சுவாமியும் பெரிய சூராத்தியாயர் பழுவேறு சுவாமி, வேதாத்தியனம் பண்ணவர்கிட்ட சுவாமிக்கெல்லாம் ரொம்ப ஒரு அபிமானம், ஒரு தனிப்பட்ட ஒரு அபிமானம் உண்டு. சின்ன வயசுலேருந்தே சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவன் வேதாத்தியனம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா உடனே முகம் வளர்ந்தாகும். நாவல் பார்க்கும் பெரிய சுவாமி எழுந்துள்ள காஞ்சிபுரத்தர் அவருக்கும் அப்படிதான், இந்த சுவாமியும் அப்படிதான். நாவல் பார்க்கத்துல வேத பாராயணம் தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக என்னென்ன ஏற்பாடு பண்ணலாம்னு அதெல்லாம் கூட சுவாமி ஆலோசிச்சு அதுல சில காரியங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அடியானும் அனுபவிச்சிருக்கேன், கூட கூட அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டான்னா, என்ன மாதிரி இருக்கிறவர்கள் கூட சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்க அப்படிங்கிறத காமிக்கணும், அதுக்காக தான். சின்ன வயசுல அடியன் வந்து அத்தியன உற்சவத்துக்குள்ள நாவல் பார்க்கும் போவேன். அப்போ வந்து ஒரு வருஷம் என்னாச்சு, அத்தியனோத்சவம் முடிஞ்ச உடனே
கிளம்பி ஊருக்கு போனோம் உற்சவம்லாம் முடிஞ்சு போச்சு நான் ராத்திரி கிளம்ப வேண்டியதா இருந்தது ஸ்ரீரங்கம் போனோம் அதனால சுவாமிகிட்ட சேவிச்சுட்டு நான் ஸ்ரீரங்கம் போகிறேன் அப்படின்னா இப்போவா போற இந்த ராத்திரி இல்லையா போற இருட்டுல ஏன் நாளைக்கு போலையா அப்படின்னா இல்லை அதே போக வேண்டி இருக்கு அப்படின்னா சரி அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன ஆச்சுன்னு கேட்டானா அடியை வந்து அசலாம் முடிஞ்ச போற மறுநாள் கார்த்தால கிளம்பி போறேன் ஒரு பத்து மணிக்கு மேல கிளம்பி போறேன் ஒன்பதரை பத்து மணிக்காக கிளம்புறேன் கிளம்பிருந்து அப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று வந்து அதை பிடிச்சு போனோம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்போ வந்து கார்த்தால கிளம்பி போனாங்க அப்போ சேவிச்சா இப்போ சுவாமி என்ன ஆச்சு இந்த வெயில்லையா போறேங்கிற ஏன் சாவகாசமா ராத்திரி போகக்கூடாதா அப்படின்னாச்சு அப்பதான் அடி எனக்கு புரிஞ்சுது இது வந்து ஒரு கருணை அதுக்கப்புறம் வந்து என்ன சாட்டை அப்படின்னு அது மார்கழி மாசம் இல்லையா அதனால அது சீக்கிரம் கிளம்ப வேண்டி இருந்தது அப்போ வந்து அங்கே பொதுவாக ஆகாரங்கள்லாம் 12 மணி ஆகும் நாள் பார்த்துல பொதுவாகவே எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது அதனால அது என்ன பண்ணா தர்ம மாசமான அப்படினால பொங்கல் அதனால பொங்கல் சாத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தர்ம மாசம் பொங்கல் எல்லாம் சாத்தேன் அப்படின்னு உடனே சுவாமி நீ உள்ள போ அப்படின்னு உள்ள போ அப்படின்னா உள்ள போனா அங்க சுவாமியுடைய தேவிகள் எழுதியிருக்காங்க அவருக்கு தனியா ஒன்றும் சொல்ல வேண்டாம் நம்ம உள்ள போனாலே சுவாமி என்ன சொல்லிருப்பாருங்கிறது அவருக்கு தெரியும் இங்கித ஜான் இங்கித ஜான் சொல்றது ரொம்ப அதிகம் சுவாமியுடைய இங்கிதம் மொத்தமும் தெரிஞ்ச வருவார் சுவாமி தேவிகள் அன்னைக்கு முன்னாள் பண்ண பட்சணம் அது முன்னாள் வந்து சுவாமி பண்ற திருவத்தியம் வரும் சுவாமியுடைய தோப்பனார் திருவத்தியம் அது அதனால அந்த பட்சணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொடுப்பார் இது அப்புறம் கொஞ்சம் வழக்கமாவே இருந்தது இப்படியே நான் அடையும் கிளம்பும் போது இந்த பட்சங்கள்லாம் சாத்து கிளம்புது அப்படின்னு எதுக்கு சொல்றேன் அவ்வளோ பரிவு இவன் வேதா பாராயணத்துக்காக வராம வந்துட்டு போறான் அப்படிங்கறதுல ரொம்ப பரிவோடு கூட அது மாதிரி நிச்சயம் கேட்டாங்க இன்னைக்கு எங்க சாப்பிட்ட அப்படின்லாம் கேட்டாங்க சின்ன வயசுலயே இதெல்லாம் அந்த மாதிரி நம்ம பழைய சடோபாச்சார் சுவாமி அவர் பாராயணத்துல கலந்துக்க கூடியவர் முன்கோஷ்டியில வரக்கூடியவர் அதனால சுவாமிக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப விசேஷ அபிமானம் உண்டு அது மாதிரி பாரசூர் சுவாமி எழுந்துள்ளிருந்தார் அவர்கிட்டயும் சுவாமிக்கு வந்து விசேஷ அபிமானங்கள்லாம் உண்டு இந்த மாதிரியாக எது சொல்றான் அனுஷ்டானம் இந்த அனுஷ்டானத்தினாலையும் அந்த வைராக்கியத்தினாலையும் நிறைய பேர் வந்து அங்க நாவல் பார்க்கறதுக்கு அடிக்கடி வர வழக்கம் உற்சவ சமயத்தெல்லாம் சில சமயம் என்ன ஆகும்னா உற்சவம் முடியறதுக்கு ராத்திரி முன்னாடி ஆயிடும் நாவல் பக்கத்துல பிரம்மோத்சவம் முடியறதுக்கு கிரகோத்சவம் முடியறதுக்கு 4 மணி ஆகிடும் உடனே ரொம்ப ஆயாசத்துல எல்லாரும் 4 மணி ஆனப்புறம் போய் கொஞ்சம் படுத்துட்டு ஒரு 5-5.5 மணிக்கு எழுந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பா ஆனால் சுவாமி உடனே கிளம்பி ஆகும் அனுஷ்டானத்துக்கு ஒரு சமயம் பிம்மால பொறுப்பாடு நடந்தது 4 மணிக்கு பொறுப்பாடு 3:30 மணிக்கு பொறுப்பாடு பண்ணா அதுக்கப்புறம் இப்படி இப்படி பார்த்துருந்தா சுவாமி கொஞ்சம் புறப்பாடு ஆகுமான்னு பார்த்துருந்த அதுக்கப்புறம் வந்து 4:30 புறப்பாடாச்சு இப்படி இப்படி வந்து பெருமாள் வந்து மண்டபத்துக்காக வரைச்ச சூரியதேவனா போற சமயம் ஆயிடுச்சு இன்னே சுவாமி என்ன பண்ணார்னா அங்கிருந்து உடனே அப்படியே குளத்துக்கு வெளியாச்சு அதாவது இதெல்லாம் ஆயிடுச்சு தீர்த்தமடிதான் ஆயிடுச்சு ஆனா சந்தியாவந்தனம் பண்ணணும் போ சூரியோதய காலத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனமா அதனால பெருமாள் இப்படி மண்டபத்துல எழுந்திருச்சு உடனே குடு குடு குடுகுடும் வேகமா நடந்து உடனே அங்க குளத்துக்கு எழுதியாச்சு எல்லாரும் பார்த்தா நாமெல்லாம் இப்படி உட்காந்துருக்கோமே சந்தியாவந்தனங்கிற நினைவே இல்லாமல் உட்காந்துருக்கும் மொத்த பேரும் எல்லாருமா கைங்கரியம் பண்றா சில பேர் கைங்கரியம் பண்றா கைங்கரியம் பண்ணாதவங்க போய் சந்தியாவந்தனம் பண்ணலாம் மொழி ஆனா இப்படி உட்காந்துருக்கோம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் சரிதான் இன்னும் கொஞ்சம் மெதுவா பண்ணிக்கலாம் என்ன இப்போ அப்படின்னா நமக்கு வழக்கமாயிருக்கு இது அந்த ஒரு அந்த ஒரு ஓட்டம் பார்க்கணும் இந்த குளத்துக்கு விடுகிடு கிடுகிடுன்னு வேகமா எழுந்து நாய் ஆயிடுச்சு அப்படின்னு துரியார்க்கிய பிரதானம் பண்ணக்கூடாது காலாத்தீட்டமான துரியார்க்கிய பிரதானம் வந்துடும் துரியார்க்கிய பிரதானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுவாமி அத்தனை வேகமா எழுந்து வெளியாகும் அதே மாதிரிதான் வைராக்கியம் வைராக்கியம்னா ஊரை விட்டு வெளியில வரக்கூடாது இன்னொன்னுடைய அபேட்சை கிடையாது அவாகி அநாதரகா அப்படின்னு வேதத்துல வரும் ஆதரவு இருந்தா அவன் வாக்கி வாக்கினா பேச போறான் வளவளவெல்லாம் பேசுவான் ஏன்னா ஒருத்தரால இன்னொரு காரியம் நமக்கு ஆகணும்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் நம்ம வளவளவெல்லாம் பேசுவோம் ஒரு காரியமும் அவரோட ஆக வேண்டியது இல்லைன்னா அப்புறம் ஏன் பேச போறோம் அவர்கிட்ட அவருடைய தேவை இருந்தா தானே சுவாமிக்கு தேவைங்கிறதே கிடையாது அதாவது என்ன கேட்டான்னா தேவைன்னு ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா அது தேவைப்பட்டுட்டே இருக்கும் அப்படியே சொல்ற வழக்கம் தேவைக்கு ஒரு முடிவு கிடையாது கேட்டா எத்தனை கொடுத்தாலும் போறாரு நம்மளுடைய தேவைக்கு ஒரு முடிவு கிடையாது ஆனா சுவாமியினுடைய தேவைக்கு ஆரம்பமே கிடையாது
ஆரம்பிச்சாதானே சுவாமி யாரோடுமே ரொம்பவே வார்த்தையே சொல்ல மாட்டேன். சில பேர் சேவிச்சுட்டு சில விஷயங்கள்லாம் சொன்ன ஆரம்பிச்சா கூட அப்படியா சரி அப்படின்டுவார். வேற ஒன்றும் அதிகமாக சொல்ல மாட்டேன், பார்க்கலாம் அப்படின்னா போறோம்னு அர்த்தம். ரொம்ப மிருதுவான வார்த்தை சொல்லியா, இந்த கோபம் தாபம் வந்த வம்பு தும்பு சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. தத்துவ குணம் நடமாடக்கூடிய இடம் அது. எல்லாருமே ரொம்ப பயத்தோடு தான் விண்ணப்பம் பண்ணுவா. இன்னும் சொல்ல போனோம்னா சுவாமி சன்னிதியில் போய் விண்ணப்பம் பண்ணுறச்ச நிறைய பேருக்கு கை கால்லாம் நடுங்கும். நீ நேராக பார்த்துருக்கேன், கை கால்லாம் நடுங்கும் முடியாது. அங்கே ஒரு கம்பவுண்டர் ஒருத்தர் வந்த, நாவல் பக்கத்தை சேர்ந்தவரே அவர். சுவாமிக்கு திருமேனி சரியில்லாத போது அவர் தான் வந்து ஊசி போடணுங்கிறதுக்காக அவரை வரவேச்சான். சுவாமியுடைய சிஷ்யரே அவர். நீர் வந்து சுவாமிக்கு வந்து அவர் தீத்தாமடி சுத்தமாக வந்து சுவாமிக்கு ஊசி போடுவார். ஒரு கம்பவுண்டராக இருந்தவர், அதனால் அந்த இதில் நல்ல பரிச்சயம் உண்டு, அதனால் அவரை வரவேச்சான். அவர் ஊர்லேயே தங்கியிருந்தார். அவர் வந்து ராமானுஜாச்சார் அப்படின்னு திருநாமம் அவருக்கு. அவர் வந்து தீத்தாமட்டு வந்து சுவாமிக்கு ஊசி போடச்சு அவர் கையெல்லாம் நடுங்கும். இதே சுவாமி தொடர்ந்து திருமேனி தொடர்றதுக்கே நடுங்கும் அவருக்கு. நாங்களாம் பரிகாசம் பண்ணுவோம் சின்ன வயசில், ஏன்பா யாராவது ஊசி போட்டால் ஏதாவது ஆயிட போகிறேன்னு சொல்லிட்டு இவர் பரிச்சயம் உள்ள வரும்னு சொல்லிட்டு இவரை வர வச்சா இவர் இவ்வளோ நடுங்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் என்ன சுவாமி இவ்வளோ நடுங்கிறாரு என்ன ஆச்சுன்னு கேட்டால் எனக்கு அவர் கிட்ட போனாலே பயமாக இருக்குன்னு வருவார். நான் போய் எப்படி ஊச போட போகிறேன் அப்படின்வார். அது மாத்திரம் இல்லாமல் பக்கத்தில் வேற ரெண்டு மூணு பேர் சுவாமி திருமேனியே பார்த்து போடும் அப்படின்னு வேற சொல்லுவார். அதெல்லாம் கேட்டால் இன்னும் பயந்துருவார் அவர். ஆனால் ஒரு வழியாக அவர் வந்து மொத்தத்தையும் அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். கடைசியாக என்ன கேட்டால் அவர் எத்தனை நாள் ஊசி படிச்சோனாலும் அத்தனை நாள் அந்த கைங்கரிசை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திருப்பி போகும்போது அடி எனக்கு ஆசை அப்படின்னார். சுவாமி என்ன கேட்டார், எல்லாரும் சுவாமிகிட்ட வந்து புஸ்தகம் படிச்சிருக்கா ஏதோ படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோங்கிறார், அடி எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் சுவாமிகிட்ட படிக்கணும் நான் அப்படின்னுட்டார். சுவாமியும் சரி இந்த மாதிரி இருக்காளுக்கா சுவாமி தேசியம் சில்லற ரகசியங்கள்லாம் வந்திருக்கார், அதனால சில்லற ரகசியம் படியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சில்லற ரகசியம் அவருக்கு சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரியாக பயம் எல்லாருக்கும் சுவாமியுடைய வைராக்கியத்தினாலையும் சுவாமியுடைய அனுஷ்டானத்தினாலையும் சுவாமியுடைய மௌனத்தினாலையும், அந்த மௌனங்கிறது ரொம்ப அழகு. இதெல்லாம் என்ன கேட்டான்னா ஏதோ வைராக்கியம் அனுஷ்டானங்கிறது கிடையாது, அனுஷ்டானம்னா அது அழகு, வைராக்கியம்னா அது ஒரு அழகு. சுவாமி தேசியன்னு சொல்றோம் இல்லையா, ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ரொம்ப ரொம்ப ஞானம் வைராக்கியம் இருக்குங்கிறது இல்லை, ஞானமும் வைராக்கியமும் பூஷணமா இருக்கு, ஒரு அலங்காரம் அவளுக்கு. ஞானமும் வைராக்கியமும் அவளுக்கு பூஷணமா இருக்கோ இல்ல ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இவா பூஷணமா இருக்காலும் தெரியாது, ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணலாம். இவர்கிட்ட இருக்கிற அப்படின்னா தான் அது நல்லா இருக்கு, அந்த ஞானமும் வைராக்கியமும் அழகா இருக்கு. ஏன்னா எல்லாம் சேர்ந்து இருந்தா தான் நல்லா இருக்கும். ஞானமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், வைராக்கியமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும், எல்லாம் சேர்ந்து வரும்போது ஆச்சரியமா இருக்க முடியும், காருண்யமும் இருக்கணும். அந்த மாதிரி ஞான வைராக்கிய பூஷணம் சொல்ற மாதிரி இந்த சுவாமிக்கு மௌனம் இருக்கும் இல்லையோ. பொதுவாக எந்தெந்த காலத்துல மௌனமும்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோ அந்தந்த காலத்துல மௌனம் சுவாமி இருந்தாகும். அது மாத்திரமே இல்லாமல் பொதுவாக யார்கிட்டயுமே அதிகமான வார்த்தை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கபடினால அது ஒரு காம்பீரியம். இந்த காம்பீரியம் ஒண்ணு இருக்கு, அது ஒரு அழகு. காம்பீரியம்னா சமுத்திரம் மாதிரிங்கிறா, சமுத்திரம் எத்தனை கம்பீரமா இருக்கு. ஏன்னா சமுத்திரத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியும்னா வெளியிலிருந்து அதனுடைய காம்பீரியத்தை அனுபவிக்கலாம், அதனுடைய காம்பீரியத்தை ரசிக்கலாம். அதனால தான் அதுங்கிட்ட போய் சத்தம் போட முடியாது, உங்ககிட்டயே வர முடியாமல் இருக்கேன் ஏன் இப்படி இருக்கேன் கேட்க முடியாது. அது சமுத்திரத்துக்கு அது அழகு காம்பீரியங்கிறது. சிந்தச்ச கம்பீரதா அப்படின்னு வரும் சுவாமி தேசியன் ஸ்லோகத்தில். அப்தீர் லங்கித ஏவ வானர பட்டை சிந்தச்ச கம்பீரதா. சமுத்திரத்தை தாண்டிட்டார் ஆஞ்சநேய, சமுத்திரத்தை தாண்டினார் குரங்குகள்ல, சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போயாச்சு. ஆனால் என்ன ஆச்சு, அதனால சமுத்திரத்தினுடைய காம்பீரியம் குறைஞ்சுதா இல்ல காம்பீரியத்தை அவ புரிஞ்சுட்டாளா, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியாக சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி காம்பீரியம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஒரு கடாட்சத்தினாலேயே பல விஷயங்களை சொல்லி ஆகும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினா கூட அதுல எத்தனையோ சாஸ்திரார்த்தங்கள்லாம் நிறைய கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு காம்பீரியம் அது அழகா இருக்கும் அப்படிங்கறதுதான் விஷயம். அதைத்தான் ஒரு சுவாமி சொன்னார். நாவல் பக்கத்துக்கு ஒரு சமயம் அவர் எழுதியிருந்த போது சுவாமி எல்லாம் சேவிச்சார். அப்போ காலச்சேப்போ பாடம் நடந்திருந்தது, எங்களுக்கு ஆன்மீக பாடம் ஆயிருந்தது. அப்போ வந்து கலந்துட்டேன், அவர் சில சந்தேகங்கள்லாம் கேட்டார். எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அவர் என்ன பண்ணார்,
சுவாமினா இவர் தான் சுவாமி மற்ற ஆசாமி அப்படின்னு அங்கே சின்னவா என்ன நீ போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட என்ன கேட்டா அவர் சுவாமி சிஷ்யரே இல்லை அப்ப நீ போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னா அவர் சொன்ன நானும் சொல்லக்கூடாதுதான் நினைச்சிருந்தேன் ஆனா நான் வாய்த்தவரை எங்க ஆச்சாரியன்கிட்ட சொல்லிட்டேன் நாவல் பாக்கம் போய் செய்விக்கணும் என்ன சுவாமினா ஆச்சரியமா எழுதிருக்கேன் சுவாமினா இவர் தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் வந்து நீ சொன்னதுதான் நூத்துக்கு நூறு சரியானது இதே நீ சொல்லுன்னு சொல்லிட்ட அந்த தைரியத்துல சொல்றேன் அப்படின்ன எதுக்கு சொல்ற அந்த காம்பீரியம்ங்கிறது கூட ஒரு அழகு அதே சமயம் சிஷ்யர்கள் கிட்ட இருக்கக்கூடிய காருண்யம் அப்படிங்கிறதும் அதுக்கும் எந்த குறவும் இல்லை இப்படியாக சுவாமி வந்து ஆச்சரியமாக எழுந்துள்ளிருந்த அந்த மௌனம்ங்கிறது சதஸ்ல கூட தெரியும் அதாவது சீபாஷி யுத்த சதஸ் நடக்கும் நாள் பக்கத்துல பிரம்மோத்சவத்துல வித்யாசேஷ் மூணு நாள் நடக்கும் அப்ப வந்து நிறைய மகான்கள் எல்லாம் வருவா பிள்ளை விநாயகர் சுவாமி எழுந்துடுவார் சுவாமி சன்னிதியில ஏதாவது வித்யாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழுந்துடுவார் அவ அந்த மாதிரி இன்னும் நாவல் பக்கத்துல இருக்கக்கூடிய மகான்கள் இன்னும் வெளியில இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாருமே ஆச்சரியமா வருவா இது சுவாமியினுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்கும் யாராவது விஷயம் சொன்னா கூட சுவாமி கேள்வியே கேட்க மாட்டார் சமதம் எழுந்துள்ள எனக்கு இது தெரியும்னோ அது தெரியணும் நீ சொன்னது தப்புனோ இப்படி எதுவுமே கிடையாது மற்ற பேர்லாம் இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு சர்ச்சை பண்ணுவா இப்படி சர்ச்சை பண்ணிட்டு போற கடைசியில் சுவாமியை பார்ப்பா இதுக்கு என்ன அப்படின்னா அப்ப தேவையானால் ஒன்று ரெண்டு விஷயம் சாதித்தாகுமே தவிர மற்றபடி சர்ச்சையிலையும் சுவாமி பங்கெடுத்துக்க மாட்டேன் என்ன கேட்டால் அனாவசியமாக கேள்வி இல்லை கேட்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உண்டு சுவாமிக்கு அப்படியே ஒரு எண்ணம் உண்டு இது பழவேறு சடோபச்சார சுவாமி தான் சொன்னார் ஒரு சமயம் பழவேறு சடோபச்சார சுவாமி விஷயம் சொல்லியிருந்த போது அப்ப வந்து கேள்வி எல்லாம் வந்துதான் இப்ப கேள்வி கேட்டாரு அப்ப அது சர்ச்சையாயிடுச்சு அப்புறம் கடைசியில சுவாமிகிட்ட கேட்டா அப்ப சுவாமி சொன்னார் அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கார் அதுல ஏதாவது தப்பு இருந்தா நம்ம சொல்லலாம் இப்படி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் தப்பு ஒண்ணும் இல்லாட்டா அது பாட்டு சொல்லிட்டு இருக்கட்டும் நாம நினைச்சின்றதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால அவர் சொன்னதை அவர் சொல்லட்டும் அப்படின்னு விட்டாராம் எல்லாரும் பேசாம இருந்துட்டான் மொத்த பேரும் இதான் ஒரு அனுகிரகம் சதஸ்து கூட சுவாமி அதிகமா ஞானே மௌனம் அப்படின்னு நாராயணச்சார் சொன்னார் இது ஒரு அழகான விஷயம் காளிதாசன் சொல்ற விஷயம் நல்ல ஞானம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் மௌனமா தான் இருப்பான் அறகுறை ஞானமா இருக்கதான் கட்டிட்டு இருப்பான் ஓயாம பூர்ணமான ஞானம் இருக்கிறவாக்கு சுவாமியினுடைய சிஷ்யராக எழுந்திருந்த என்ன சார் சுவாமி முதலானவர்கள்லாம் கூட அப்படிதான் அதிகமா அவள் எதுவுமே பேச மாட்டான் சதஸ்துலாம் அதே மாதிரிதான் மதுராந்தக சுவாமி கூட அப்படிதான் மதுராந்தக சுவாமி பற்றி கூட பழைய சரோசார சுவாமி சாய்ச்சிருக்க அவர் சதஸ்ல விஷயம் சொல்லும்போது யாரோ ஏதோ கேள்வி கேட்கும்போது இப்போ மதுராந்தக சுவாமி சொன்னாராம் இவர் பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணியிருக்க அது தவிர நல்ல சாகித்யம் அது தவிர வந்து நல்ல பாரகஸ்த அதாவது தர்மசாஸ்திரங்கள்லாம் படிச்சு நல்லா பாரகஸ்தியத்துல ஒரு விசேஷமான ஜானம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்து இவர் சீபாஷ்யத்துல விஷயம் சொல்றார் பெருமாளுக்கு கைங்கரியம் விசேஷமா பண்ணிட்டு இருக்கார் வெறும் போய் அவர் போய் எதுக்கு கேள்வி எல்லாம் கேட்கறவங்க அதாவது அவருக்கு இருக்கக்கூடியதான் நமக்கு கிடையாது அவர் வேதாத்தியனம் பண்ணிட்டு சாஸ்தா தியனம் பண்ணிருக்கார் வேதாத்தியனம் பண்ணி காவியங்கள் எல்லாம் பூர்ணமாக கரைச்சி குடிச்சு அவர் ஸ்லோகம் பண்ற அளவு மகாகவியா இருந்தவர் எல்லாம் இருந்து எத்தனையோ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு சிவாஷ்யமும் வந்து சொல்றார் அப்படி இருக்குச்ச நமக்கு அது முடியாது இல்லையா அதனால நாம வந்து என்ன பண்ணணும் கேட்டான்னா அவர்கிட்ட அபசாரப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக சதுராந்த சுவாமி திருவிழப்பட்டார்னு அவரை இந்த பழைய சடோத்தேசம் இந்த விஷயத்தை சொன்ன அதனால அந்த மாதிரி ரீதியில ஞானே மௌனம் அப்படிங்கிற ரீதியில மகான்களுக்கு மௌனம்ங்கிறது அழகா இந்த சுவாமிக்கும் நாம அடிக்கடி என்ன வந்துடுவாள் அதுக்கப்புறம் சுவாமி சில சமயம் என்னாகும் ரொம்ப தேவிக்கு வரவாள் வந்து பார்க்க விசாரிச்சாகும் இது எப்படி அது எப்படி அப்படின்னு குறிப்பாக வெளியூர்லேருந்து வரவாழ்கிட்ட அந்த ஊரில் அந்த உற்சவங்கள்லாம் நல்லா நடக்கிறதா அப்படின்னு எல்லாம் கேட்டான் காஞ்சிபுரத்திலே வந்தானா காஞ்சிபுரத்து உற்சவங்கள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்காங்க ஒரு சமயம் திருவேந்திபுரத்தில் மாசி மகம் உற்சவத்துக்கு போயிருந்தோம் நாங்கள் இங்கே தீர்த்தவாரி உற்சவம் சமுத்திரத்தில் மாசிக்கடல் ஆடி மகிழ்ந்து வருவாரே அப்படின்னு சுவாமி தேசிய மங்களா சாஸ்திரம் பண்ண ஆச்சரியமான ஒரு உற்சவம் வலைப்பட்டு சுவாமி தான் அடி என்ன ஐச்சின்னு போயிருந்தார் அப்போ போயிட்டு வந்து திரும்பி வந்தோம் அப்புறம் சுவாமியை சேவிச்சு இது மாதிரி அப்போ சுவாமி வந்து கேட்க ஆரம்பிச்சாச்சு
பெருமாள் எந்த வழியில எழுனார் எப்படி போனார் அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு காமணி 20 நிமிஷம் சுவாமி எல்லாத்தையும் கேட்டுருக்கார். இந்த வழி என்னாச்சு, அந்த வழி என்னாச்சு. பழையபேட்டை சுவாமி பண்ணா அதெல்லாம் இப்ப கடையெல்லாம் வந்துருக்கும், நிறைய கடையெல்லாம் வந்துருக்கும் அந்த இடம் எல்லாம். அப்புறம் என்னன்னா அந்த பக்கம் இப்ப போக முடியாது, இப்ப பெருமாள் இந்த வேற வழியில எழுதிட்டு இருக்கார் அப்படின்னு மச்சு மச்சு சொல்லிட்டு இருக்கார். சுவாமி ஒண்ணு கூட கேட்டிருக்காரு, ஆச்சரியமா இருந்தது. இது இப்படி எல்லாத்தையும் சுவாமி ஞாபகம் வச்சு இப்படி கேட்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வலைப்பேட்டை சுவாமி சொன்னார், திருவேதுபுரம் சொந்த ஊர் மாதிரி சுவாமிக்கு, ஏன்னா அங்கேதான் அவர் வந்து சின்ன வயசுல எழுதியிருந்தார். அதனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இன்னும் இங்க இப்படி பெருமாள் இப்படி எழுதினாரா, இந்த வகையில் எழுதினா அந்த வகையில் எழுதினா எல்லாத்தையும் கேட்டுருக்காரு அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியம் இன்னும் பெரிய ஆச்சரியமாக ஆச்சு. அது என்னாச்சுன்னு கேட்டானா, ஆன்மீக காலக்ஷேபம் பண்ணும்போது அப்ப அதுல ஒரு விஷயம் ஒண்ணு வந்தது, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ற அன்னத்தை வந்து பிரிச்சு கொடுக்கணும், கைங்கிரி பிறர்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஆன்மீகத்துல விஸ்தாரமா இருக்கு. ரெண்டா பிரிக்கணும், நாலா பிரிக்கணும், ஆறா பிரிக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஏதா மாதிரி பல விதமா இருக்கு. அதுல ஆன்மீகத்துல என்ன இருக்குங்க, ஏகம் காரிபியோ தத்வா அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு பாகத்தை எடுத்து காரிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் மத்த பாகத்தை வந்து மேற்கொண்டு விநியோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னா சொல்லியிருக்காது. ஏக்கம் காரியோ தத்வான்னு நாங்கள் படிச்சுனே வந்துருக்கோம் சுவாமி சொன்னது, காரியனா என்ன அர்த்தம் தெரியல. இப்போ என்ன வந்து கேட்ட, காரியனா என்ன அர்த்தம் தெரியல, காரியோ காரிகளுக்கு கொடுக்கணும்னா காரியனா என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னா, உடனே சுவாமி என்ன சரி கேட்டு, ஏண்டா நீ ஸ்ரீரங்கத்திலேருந்து வர நீயே இப்படி கேட்குறியே அப்படின்னாச்சு. பட் எனக்கு புரியல, அந்த பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு வந்து தலிகை அம்சை ஆன உடனேயே அதுக்கப்புறம் அதை பங்கு போடுவாள். அப்போ காரியோ அப்படின்னு கத்துவார், உடனே ஒருத்தர் வந்து வாங்கிப்பார். அதை அது காரி இழுக்காது. அது முதல்ல காரி சீனத்தில் எல்லாமே சொல்லி தான் செய்கிற வழக்கம் கோயிலில். அதனால் அது மாதிரி காரியோ அப்படின்னு ஒன்று அந்த காரிகிறவர் வந்து வாங்கிப்பார். நீ சொல்ல காரின்னா அந்த பெருமாள்கிட்ட விசேஷமான கைங்கரியம் பண்ணக்கூடியவர், அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடியவர், அவர் வந்து காரி அப்படின்னு பெயர். அதான் சுவாமியார் சொல்லும்போது நீ சீரங்கத்திலேருந்து வர நீ இப்படி கேள்வி கேட்குறீ, அங்கே காரியோன்னு சொல்லி தானே கோயிலில் கொடுப்பா விநியோகம் பண்ணுவான் முதல்ல அப்படின்னு சாச்சு. அந்த மாதிரி சூக்ஷ்மம் சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் அவரவர்களுக்கு மனசுல புரியும்படியாக சொல்லுவதற்காக சுவாமி வந்து இந்த மாதிரி சில திருஷ்டாந்தங்கள் இதெல்லாம் கூட நடுவு நடுவில் சொல்லி ஆகும். இப்போ கைங்கரியத்துல அத்தனை ஊற்றம், அந்தந்த திவ்ய தேசத்துல என்னென்ன விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் எப்படி மெதுவாக கேட்டாலும் அனாவசியமான வார்த்தை அப்படிங்கிறது கிடையாதே தவிர, இந்த கைங்கரியங்கள்லாம் என்னென்ன நடந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அழகா சுவாமி வந்து சாதிச்சாகும். நாவல் பார்க்கும் கோயில்ல அங்க விசேஷமான கைங்கரியம், சுவாமிக்கு அங்கதான் எழுந்துள்ளிருந்த அங்க விசேஷமான கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சுவாமிக்கு ரொம்ப ஆசை இருந்தது. எத்தனையோ கைங்கரியம் சுவாமியுடைய திருநாமத்தில் அங்க நடந்திருக்கு. அங்க அர்ச்சகர்கள்லாம் கூட தலசேன பட்டாச்சார சுவாமி ஒருவர் கடுக்குள்ளூர்லேருந்து, அவர் வந்தா முதல்ல கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல சுவாமி வந்து சேவிச்சுட்டு தான் போறோம், இவன் சுவாமியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கே போவார். வைக்கானசம் அர்ச்சகர் அத்தனை இது அது மாதிரி ஏதாவதுன்னா இது என்ன பண்றது என்ன அப்படின்னு சுவாமிகிட்ட தான் போய் கேட்பறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலை இருக்கு, அதனால இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்பேன். சுவாமியுடைய அனுமதியை பிரித்துட்டு அவர் வந்து அழகாக செய்வார். ஆகமத்தில் இப்படி இருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கும் வந்து சுவாமி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது சாதிச்சாகும். அப்போ அது அதையும் இது பண்ணிட்டு தான் அவர் இருந்தார். அது மாதிரி கோயிலில் வந்து ரொம்ப ஈடுபாடு, கோயிலில் வந்து உற்சவங்கள்லாம் கலந்துட்டு பாராயணங்கள்லாம் பூர்த்தியாக இருந்து சுவாமி. இன்னும் சொல்ல போனால் அத்தியனோத்சவம் கடைசி நாள் பாராயணம் இருக்கும் இல்லையோ, அத்தியனோத்சவம் கடைசி அத்தியனோத்சவம் பாராயணம்லாம் பூர்த்தியாக சுவாமி இருந்துலையாக அத்தியனோத்சவ பாராயணங்கிறது காத்தால ரொம்ப நாளையும் நடக்கும். அது காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா 12-1 மணிக்கு நடக்கும். ஆனால் அது சுவாமி பூர்த்தியாக இருந்துலையாகும். அதில் கடைசி நாள் இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்டால் அன்னைக்கு சுவாமி பண்ணுற திருவஞ்சியம் சுவாமியுடைய தோப்பனார் அன்னைக்கு தான். ஆனால் அன்னைக்கு கூட சுவாமி கார்த்தால இந்த தனுமாச ஆராதனம் அதெல்லாம் முடிச்சு அடியை சொல்றதெல்லாம் எப்போ கேட்டானா இந்த 88-90 தினுட்சத்திரத்தில், அப்போதான் அடியை வந்து தீவிரமாக பார்த்துருக்காங்க சுவாமி. அப்போ அந்த தனுமாசாதனம் அதெல்லாம் மொத்தமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுவாசன் வைத்த தெய்வம் இதெல்லாம் முடிச்சுட்டு அபிகவனங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பாராயணத்துக்கு எழுந்த வழி, அந்த பாராயணமும் கடைசி வரைக்கும் விடாமல் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் போய் திருமாலையில் போய் சேவாகாலம் சாத்து முறை பண்ணி மாத்தியானிக ஸ்நானம் சேவாகாலம் சாத்து முறை அதுக்கப்புறம் திருவஜயனம் இதெல்லாம் நடக்கும்.
இதுல எதுலையுமே கொஞ்சம் கூட குறைவுங்கிறது கிடையாது, கொஞ்சம் கூட தொய்வு அப்படிங்கறதே கிடையாது. அப்புறம் இவர்கள்லாம் சங்கேதம் பண்ணிட்டு நம்ம வலையப்பட்ட சுவாமி முதலானவர்கள் இருந்துள்ளார்கள். சங்கேதம் பண்ணி சுவாமி மேல திருவ தீன் பண்ணும், அதனால கொஞ்சம் வேகமா சொல்லணும், பாராயணத்தை வேகமா சொல்லணும், சீக்கிரம் சொல்லி முடிச்சு விடணும். நீங்க கேட்டா அனாவசியமா நாடி ஏற்க கூடாது. அன்னைக்கு கடைசி நாள் தான் ஏகப்பட்ட பாராயணம், நிறைய பாராயணம் நடக்கும் இன்னைக்கு. அதனால ஏன் அனாவசியமா நாடி ஏற்க கூடாது என்பதாக இவர்கள் சங்கேதம், சுவாமியும் வந்து கொஞ்சம் வேகமா சொல்லுங்கோ அப்படின்னு சாய் சொல்லுங்க. அந்த மாதிரியாக பைத்திரோத்சவம் அத்தியனோத்சவம் இதெல்லாம் பாராயணத்துல சுவாமி பூர்த்தியா எழுந்துள்ளும் போது நமக்கும் வந்து சுவாமி எழுதுறதுக்கு முன்னாடி வந்துடணுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இல்லாட்டா பாராயணம் ஆரம்பிச்ச பிறகு சின்ன வயசுல அந்த பாராயணம் ஆரம்பிச்ச பிறகு போகலாமா, இல்ல பாதியில எழுந்து போகலாமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணாது. அதுவும் சுவாமி வந்து திருநட்சத்திரம் ஆனபடினால சுவாமி உட்காந்தாச்சுன்னா கோயில்ல அந்த இடத்துல சுவாமிக்கு எதிரே தான் நாங்களாம் உட்காருவோம். இப்ப சுவாமி அந்த கோயில்ல எழுந்து எழுதியாச்சுன்னா அவர் எழுந்துக்க மாட்டேன், அப்படியேதான். அதுக்கப்புறம் பாராயணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டேன், ஆச்சுன்னா அங்கேருந்து கல்வியாம். சாத்து முறையெல்லாம் கலந்துட்டு சாத்து முறையில ரொம்ப மிருதுவான குரல்ல சீபாஷியன் சாயிரம், சாத்து முறையில சீபாஷியன் சொல்றது என்பதாக பவித்ரோத்சவம் அத்தியனோத்சவம் எல்லாத்திலையும் உண்டு, பிரம்மோத்சவம் எல்லாத்திலையும் உண்டு. ரொம்ப ஆச்சரியமாக அதாவது அந்த மிருதுவான குரல்ல சொல்லும் போதே நமக்கு காதுக்கு அதை கேட்டுட்டே இருக்கலாம் குழப்பம், இதுக்கு அர்த்தம் என்ன புரியுறதாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அது சொல்லும் போதே அதே கேட்கலாம் அப்படின்னு நமக்கு தோணிட்டே இருக்கு. அந்த மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமாக மதுர மதுர வார்த்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி மதுரமாக சாதித்தான். அது மாத்திரம் இல்லாமல் சுவாமியே விஜ்ஞாபனம் பண்ணும்போது சீபாஷ்யக்காரரே வந்து விஜ்ஞாபனம் பண்றாரோன்னு தோணும். பொதுவாக சாத்து முறையில் தான் சீபாஷ்யம் விஜ்ஞாபனம் பண்ணும்போது சீபாஷ்யக்காரரே வந்து விஜ்ஞாபனம் பண்றார் அப்படின்னு தான் ஐதீக்கியம். அந்த அந்த இதுல அதான் தான் ஒருத்தர் சொல்லணும்னு வச்சுட்டு இருக்கான் எல்லாருமே, அதாவது எல்லாருமே பாராயணங்கள்லாம் பண்ணுவான். சாத்து முறையிலே பாசுரங்கள் வேத விண்ணப்பங்கள்லாம் பண்ணும்போது எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவான். ஆனா சீபாஷ்யம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட யாரும் சொல்ல மாட்டா, ஒருத்தர் மாத்திரம் தான் சொல்லணும். அது வந்து சாட்சாத் எம்பெருமானாரே வந்து அந்த விஜயாபனம் பண்றதாக கணக்கு. அது அந்த இடத்துல பெருமாள் சன்னதியில சுவாமி விஜயாபனம் பண்ணும்போது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னு கேட்டான்னா சுவாமி காலக்ஷேபம் சொல்ற இடமே அதுதான், நாள் பார்த்தல கோயில்ல தான் காலக்ஷேபம். அதனால சுவாமியினுடைய காலக்ஷேபத்தை கேட்டே இருந்த பெருமாள் சிவாஷி பெருமாள் எத்தனை காலக்ஷேபம் சாதிச்சாரோ எல்லாம் கோயில்ல. அடியனுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி கோயில்ல தான் காலக்ஷேபம் ஆரம்பிச்சு, பாஷ்யக்காரருக்கு வந்து இதெல்லாம் பெருமாள் சேவிச்சு பாஷ்யக்காரருக்கு உபகாரங்கள்லாம் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் கோயில்ல வந்து சூத்திர உபதேசங்கள் எல்லாம் பண்ணி கோயில்ல தான் காலக்ஷேபம் ஆரம்பம், அங்கதான் எல்லாருக்குமே நடந்ததுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுவாமி என்ன சாதிச்சாச்சு, அவ்வளவு தூரம் நடக்க முடியல அதனால இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சாதிச்சாச்சு, அதுக்கப்புறம் திருவாளியிலேயே நடந்தது. அப்போ சுவாமியினுடைய காலக்ஷேபம் நிறைய நடந்த இடம் அது. சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா, திரிஷத்வாரம் ஸ்ராவித சாரீரக சாஸ்திர அப்படிங்கிற சங்கல்ப சிறுவர்கள் 30 தடவை சீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லிட்டேன்னு தன்னை பத்தி ஒரு குறிப்பு தர, அஷ்டாவிம்சே அப்படிங்கிற 28வது சீபாஷ்ய காலக்ஷேபம் முடிந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சாதிக்கிறார். ஆக அந்த மாதிரியாக தன்னுடைய ஜீவனம் முழுக்க சீபாஷ்ய காலக்ஷேபத்திலேயே சுவாமி தேசிகன் எழுந்திருந்த மாதிரி இங்க நம்ம சுவாமி கிட்டையும் அடுத்தடுத்து மேல 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 சீபாஷ்ய காலக்ஷேபத்துக்கு வந்துட்டே இருக்கா, நிறைய பேர் காலக்ஷேபம் கேட்கறதுக்கு வந்துட்டே இருந்தா. அதனால எல்லா கோயிலையும் நடந்துச்சு. அதனால அந்த பெருமான் கிட்ட அந்த சுவாமி அந்த சீபாஷ்யத்தை வித்யாபனம் பண்றது கொள்ளியும் அது வந்து ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு என்னைக்குமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். நிறைய விஷயத்துல திருத்தி பணிகொள்வான் அப்படிங்கிறது ஆச்சாரியனுடைய முக்கியமான விஷயம். இது இப்படி இல்லை அப்படி இருக்கணும் என்பதாக சூச்சகமாக சாதித்தாகும். அடியேன்னு நிறைய வந்து கேட்டிருக்கேன் விஷயங்கள் எல்லாம். எல்லாத்துக்கும் மேலாக தர்மசாஸ்திரத்துல சுவாமி பண்ண பரம உபகாரம் இன்னைக்கும் எல்லாருக்கும் உபயோகப்பட்டிருக்கு. ஏதாவது தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம் ஒண்ணு பண்ண தெரியும் தெரியாம இருக்கும், அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா தர்மசாஸ்திரம் அறகுறையா அனுபவிச்சுக்கோங்க, அது பெரிய ஆபத்து, நமக்கே தெரியும். அது ஒண்ணு நல்லா தெரிஞ்சு சொல்லணும், இல்ல சொல்லாம இருந்தாலே நல்லது, அப்படி ஆயிடும்.
அறவரே தெரிஞ்சு சொன்னா அது வந்து தவறா வழி நடத்தினது ஆயிடும். ஆனா வந்து சாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, தர்மசாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் வாச விதம், அதுவும் மறுபடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி புஸ்தகம் எடுத்து பாக்குறது வழக்கம் கிடையாது எதுவுமே. இல்ல தர்மசாஸ்திரத்துல எந்த ரிஷி என்ன சொல்றாரு என்ன எது மொத்தம் உள்ள உடனே இந்த தர்மசாஸ்திர விஷயத்துல நிறைய பேர் சந்தேகம் எல்லாம் கேட்டுட்டு பாத்துருக்கு. திருப்பி இது இப்படி வரும், இது இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கடைசியில சுவாமியே இது வந்து ஒரு புஸ்தகமா வெளியிட்டா ரொம்ப சௌரியமா உபகாரமா இருக்கும் என்பதாக டிடி தாத்தாச்சார் சுவாமி முதலானவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்க, அதுமதியாக சுவாமி சாதித்த கிரந்தம் தான் பிராச்சீன ஆச்சார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தம். அது வந்து பரம உபகாரம். இப்போ நிறைய பேர் இப்ப அதான் இப்போ வச்சிருக்கா மும்பைல வந்து வேதாந்த தேசிய சபையில போட்டிருக்கப்ப மறுபடியும் டீப்ரிண்டா. அது மாத்திரம் இல்ல, இது எல்லாத்துக்கும் அது வந்து வெறுமை இது மாத்திரம் சொன்னதுதான். இது மூலத்துல பிரமாணத்தோடு கூட அதை சாதிக்கணும்னா சுவாமி அந்த பிரமாணத்தையும் சாதிப்பார். இது வந்து நம்ம வெள்ளிவலம் ஹரிசிங்கர் சுவாமி வந்து அந்த ஆன்மீக கிரந்தத்திலேயே எழுதியிருக்கு. சந்தேகம் தான் நாவல்பாக்க சுவாமிட்டு போய் கேட்டேன், அவர் இந்த மாதிரி பிரமாணம் சாதித்தார் அப்படின்னு அதெல்லாம் சாதிச்சிருக்கேன். அந்த மாதிரி வெள்ளிவனம் சுவாமி பெரிய சுவாமி சின்ன சுவாமி ரெண்டு பேருக்குமே மகா கௌரவம் சுவாமிகிட்ட. நான் இங்க வந்து தர்க்க பாடம் படித்த போது அப்போ சுவாமியினுடைய ஒரு பரம அனுகிரகத்தை பெற்றவர்கள் அவர்கள்லாம். அதனால சுவாமி திருநாமத்தை சொன்னாலே போதும் அவர்கள் வந்து அதை பரம பாக்கியமாக நினைக்கக்கூடியவர்களாக எழுந்துள்ளி இருந்தார்கள். அதுவும் வெள்ளிவளம் பெரிய சுவாமிங்கிற அடி அடிக்கடி நினைச்சு பார்க்கறது உண்டு. வெள்ளிவளம் பெரிய சுவாமியினுடைய திருநட்சத்திரம் இங்க கடைசியா காலக்ஷேபம் பண்ணவர்களுடைய ஒரு வயசுங்கிறது என்ன, அவ்வளோ வருஷ காலம் சுவாமி உதவாமல் பாடம் சாதிச்சிருக்க. அதனாலதான் கடைசியில பாரத ராஷ்டிரபதி சம்மானம் அப்படின்னு ஒண்ணு வந்தபோது இந்த சம்ஸ்கிருத பண்டிதர்களுக்காக ராஷ்டிரபதி சம்மானம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கறது உண்டு. அது வந்து என்எஸ்ஆர் சுவாமிக்கு கொடுத்தா. அப்ப சுவாமி சொன்னார், எனக்கு கொடுக்கறது இருக்கட்டும், எங்க ஆச்சாரியன் கொடுத்ததுக்கு அவர் கொடுக்காம எனக்கு கொடுத்து என்ன பண்றதுன்னு. அவர்கள் என்ன பண்ணா அது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு நாவல் பாடத்துல சுவாமிக்கு இந்த மாதிரி ராஷ்டிரபதி சம்மானம் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண. ஆனா அவர் எங்கேயும் வரமாட்டார் அப்படின்னா, சரி வெளியில வரமாட்டார்னா சரி அதனால என்ன அவர் இருக்கிற இடத்துக்கே போய் கொடுக்கணும்னு சில அதிகாரிகள் தான் இங்க வந்திருந்தான். அப்போ வந்து இங்க வந்து அந்த சம்மானம் அதெல்லாம் கொண்டு வந்தா எல்லாத்தையும் சுவாமி வந்து சட்டை எதையும் வாங்கிக்க மாட்டார் என்ன எதுன்னு கேட்காம. ஆனா என்னது இது என்ன கேட்டாச்சு சுவாமி. அப்ப அவ அழகா ஒரு விஷயம் சொன்னான், அதாவது பாரத சர்க்கார் கீழே 9 வித்யாபீடம் இருந்தது, இப்போ இருக்கு கிட்டத்தட்ட பல இதுல திருப்பதியில டெல்லியில கான்பூர்ல லக்னோல அது மாதிரி பல இடத்துல இருக்கு. அப்ப அவ சொன்னா வித்யா இது யூனிவர்சிட்டி ஒன்று ஒன்று ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அதெல்லாம். அப்ப அவ சொன்னா நாங்க வந்து பாரத தேசத்துல 9 இடத்துல வித்யாஸ்தானம் இதெல்லாம் வச்சு வித்யாலயங்கள்லாம் வச்சு நாங்க சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் சம்ஸ்கிருதத்துல. ஆனால் அத்தனை பேரும் அந்த 9 வித்யாபீடத்திலையும் செய்த மொத்த காரியத்தை காட்டிலும் இந்த கிராமத்துல சுவாமி நீங்கள் இங்க செய்த காரியம் ரொம்ப அதிகமானது அப்படின்னு. நாங்க மொத்த பேருமா சேர்ந்து இத்தனை பேருமா சேர்ந்து ஒவ்வொரு வித்யாலயம்னா ஒவ்வொரு வித்யாலயம் 10-50 பேர் இருப்பார் இல்லையா, இத்தனை பேருமா சேர்ந்து நாங்க சாதித்ததை காட்டிலும் சுவாமி இங்க இருந்து சாதிச்சது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால நாங்க ரொம்ப பிரமிச்சு போறோம், அதனால எங்களுக்கு பரம பாக்கியம் இருக்கு, அதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா சுவாமி ஒன்றும் பதில் சொல்லல, சரி சொல்லியே விட்டுட்டு வேற ஒன்றும் சொல்லல. இப்போ அதே மாதிரியாக அவர்கள் உண்மையிலே அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டான், புரிஞ்சுட்டு அழகாக வந்து சொன்னார்கள். அந்த மாதிரி ரீதியில அபாரமான ஞானம் அபாரமான ஒரு அனுஷ்டான வைகரி நமக்கெல்லாம் பாடமா இருக்கும்படியாக இருக்கக்கூடிய அனுஷ்டான வைகரி, அதே மாதிரி வைராக்கியம் காருண்யம் சௌலக்ஷம் இன்னும் எல்லாம் இன்னமும் சொல்லிட்டு போகலாம், எத்தனை நாள் வேணால் சொல்லலாம். நாம் எதனால் நிறுத்துகிறோம் அப்படின்னா பதிக்ஷயா நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கும் எத்தனையோ பரிமிதிகள்லாம் இருக்கிறபடினால நம்மளுடைய ஞானமும் ஓரளவு தான் போகும் அப்படிங்கிறபடினால அதனால நாம் நிறுத்த வேண்டியதாக இருக்கு. திருப்பி திருப்பி பிரார்த்திக்கிறோம் சுவாமியினுடைய பரம அனுகிரகங்கிறது நமக்கு இருக்கணும், அதை தவிர வேற ஒரு ஆலம்பனம் நமக்கு கிடையாது. அது மாத்திரம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதோ இல்ல ஒரு நல்ல குணங்களை கொடுக்கறதோ எல்லாமே அதுதான் பண்ணும். சுவாமி என்னுடைய ஒரு தனியந்தியே கூட ஸ்ரீ தேவநாச குரும் ஆத்மகுணாத்யமே என்பதாக இருக்கும்.
சத்துவகுணங்கள்னு சொல்லப்பட்ட பகவத்கீதையில சொல்லப்பட்ட குணங்கள் இதெல்லாம் சுவாமி எப்பவுமே வேதாத்தியனத்தில் ஒரு ஈடுபாடு முதலானதெல்லாம் அதுல நிறைய சொல்லியிருக்காரு. அதுல நாவல் பக்கத்துல எப்பவுமே வேதாத்தியனம் கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கறதால சுவாமி ரொம்ப ஆசைப்பட்ட யாராவது வேத பாலனம் பண்ணிட்டு இருக்கணும், யாராவது பசங்க கத்துட்டு இருக்கணும், வேதம் கத்துட்டு இருக்கணும். காத்தால எழுதுனே வேதம் எப்பவுமே வேதாத்தியனம் பண்றாங்க பிம்மலா ஆரம்பிச்சிருவான் விராத்திரே அப்படின்னு ஒரு சீம திரமாயணத்துல அந்த மாதிரி பிம்மால வேலையில வேதம் சொல்ல பசங்க எல்லாம் ஆரம்பிச்சிருவான். அதோட இருந்தாதான் அது ஒரு கிராமம், இல்லாட்டா அது கிராமமே இல்லைன்னு சுவாமி சார். என்னடா வேத சொன்னமா இருந்தா இது ஸ்மசானம் மாதிரி இருக்கு என்பதா. அந்த மாதிரியாக மகான்கள்லாம் பாவிச்சு இருந்த ஒரு கிராமம் அது. அவர்களுடைய அனுகிரகத்தான் நமக்கு வந்து மேலும் மேலும் இந்த மாதிரியான ஒரு சம்பத்துகள்லாம் நமக்கு மேலும் வரணும் என்பதாக நாம் பிரார்த்திக்கலாம். ஸ்ரீமதே தேவநாததாச்சாரிய மகாதேசிகாய நமஹ. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.